யாருமே எதிர்பார்க்காத வகையில் விஜய் ஆண்டனியோட மகள் தூக்கிட்டு தற்கொலை பண்ண ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட இறப்பு பற்றி அடுத்தடுத்து தகவல்கள் வெளி வந்துட்டே தான் இருக்கு. 12th படிக்கிற மீரா அவங்களுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகரும் இயக்குனருமான விஜய் ஆண்டனி 2006 ஃபாத்திமா அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. விஜய் ஆண்டனி ஃபாத்திமா இந்த தம்பதிகளுக்கு மீரா அண்ட் லாரா அப்படின்னு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க. இப்ப மூத்த மகளான மீரா தான் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க ஆழ்வார்பேட்டையில TTK சாலையில தான் விஜய் ஆண்டனியோட வீடு அமைஞ்சிருக்கு. சென்னையில இருக்க ஒரு மிகப்பெரிய தனியார் பள்ளியில தான் மீரா படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாலு நாளாவே மீரா யார்கிட்டயுமே பேசாம சரியா சாப்பிடாம சோகத்துல ரொம்ப பெரிய மன அழுத்தத்திலயும் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வட்டாரங்கள் இப்ப தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்து இரவு கூட சீக்கிரமே சாப்பிட்டுட்டு அவங்களோட ரூமுக்கு தூங்க போயிருக்காங்க. சரி டயர்ட்னஸ்ல தான் இந்த மாதிரி இவங்க தூங்க போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நார்மலா தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்க போகுது அப்படிங்கறத யாருக்குமே தெரியல. சாதாரணமா தான் அப்படி இருக்காங்க, வந்து மனவளத்துல ஏதோ சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கடந்து போக நினைச்சிருக்காங்க. சோ வந்து நேற்று இரவு 3 அளவுல வந்து எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா மீரா அவங்களோட அறையில தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. சரி காலையில வந்து இந்த மாதிரி பள்ளிக்கு போகணும் நேராகுது அப்படின்னு சொல்லி எழுப்புறதுக்காக ரூமுக்கு போயிருக்காங்க பணியாளர். சோ அங்கதான் வந்து மீரா தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே அலறி அடிச்சு ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறமா விஜய் ஆண்டனி ரொம்ப வேகமா பக்கத்துல இருக்க ஒரு தனியார் மருத்துவமனைக்கு மீரா வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. சோ அங்க வந்து மீராவை டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிருக்காங்க ஆல்ரெடி மீரா இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து விஜய் ஆண்டனிக்கு சொல்லிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜய் ஆண்டனி வந்து துடிச்சு அந்தரத்திலேயே வந்து கதறி அழுதிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மீரா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்திலயுமே இதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு போலீசார் முடிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல் வெளிவந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ.